போகி பண்டிகை அதாவது தமிழ் ஆண்டான மார்கழி மாசத்தோட கடைசி நாள் அதாவது தை திருநாளோட முந்தைய நாள் வந்து இந்த பண்டிகை கொண்டாடப்படுதுங்க. இந்த நாள் பழையன கழித்து புதியன புகவிடும் நாளாகவும் கருதப்படுது. அதாவது பழையவற்றையும் பயனற்றவற்றையும் விட்டறியும் நாளாக கருதப்படுதுங்க. அந்த கால வழக்கப்படி இது வந்து ஆண்டோட கடைசி நாள் அப்படிங்கிறதுனால அந்த ஆண்டுல நடந்த நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்லும் விதமாகவும் இந்த நாள் கொண்டாடப்படுறதா பலரும் பாக்குறாங்க. அதாவது வீட்டுல தேங்கி இருக்கிற இது வரைக்கும் நம்ம சேர்த்து வச்சிருக்கிற குப்பைகள் தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து நீக்கிட்டு வீடே வந்து சுத்தப்படுத்தப்படும். இதோட சேர்த்து இந்த ருத்ர கீதை ஞான யக்ஞம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த அக்னி குண்டத்துல வந்து நம்மளோட தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் ஒழுக்க சீர்கேடுகள் உறவுகள் கிட்ட இருக்கிற மனக்கசப்புகள் இந்த மாதிரியான வேண்டாத எண்ணங்கள் எல்லாத்தையுமே இந்த அக்னிகுண்டத்துல போட்டு எரிச்சுட்டு வீட்டை மட்டும் சுத்தப்படுத்துற மாதிரி இல்லாம நம்ம மனசையும் நம்ம கிட்ட இருக்கிற தீய பழக்கங்கள் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையுமே மாத்தி நம்ம மனதாரையும் சுத்தமாகணும் அப்படிங்கிறது தாங்க இந்த பண்டிகையோட உள்ளர்த்தமாகும். பல்வேறு தெய்வீக குணங்களை தூண்டுறது மூலமா வந்து ஆன்மாவை உணர்றது ஆன்மாவை தூய்மையாக்குறது இந்த மாதிரியான விஷயங்களை தாங்க இந்த போகி பண்டிகை பிரதிபலிக்குது. இந்த தை திருநாளை வந்து தை பொங்கல்னோ மகர சங்கராந்தினோ லாரினோ வேற வேற விதத்துல நம்ம வந்து பேர் வச்சு கொண்டாடினா கூட இது எல்லாத்துக்கும் முந்தைய நாள் கொண்டாடப்படுறது தாங்க இந்த போகி பண்டிகை. போகி பண்டிகை அன்னைக்கு விடியற் காலையிலே பாத்தீங்கன்னா வீட்டுல தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையும் ஒரே இடத்துல சேர்த்து அதை எரிக்கிறது தாங்க வழக்கம். அந்த டைம்ல கொட்டு அப்படின்னு சொல்லப்படுற இந்த போகி மேளத்தை இசைப்பாங்க. இன்னும் சொல்லணும்னா பொங்கலுக்கு முன்னாடியே வீட்டெல்லாம் வந்து பெயிண்ட் பண்ணி அலங்காரப்படுத்தி அதை வந்து வீட்டையே வந்து புதுசா அலங்கரிச்சு பார்ப்போம். பொங்கல் டைம்ல பார்த்தோம்னா வீடே வந்து அப்படியே புது பொலிவோட காணப்படும். இன்னும் சொல்லணும்னா கிராமங்கள்லாம் எல்லா வீடுமே வந்து பெயிண்ட் பண்ணப்பட்டு கிராமமே அப்படியே புதுசாகவும் ரொம்பவே அழகாகவும் தெரியும். அதெல்லாமே ஒரு கண்கொள்ளா காட்சியா இருக்குங்க. ஆனா இந்த போகி பண்டிகையில கூட நம்மள மாதிரி சிட்டில இருக்கிறவங்க என்னத்தங்க இருக்கிறது என்வரான்மெண்டல் ஹசார்ட் பொல்யூஷன் அது இதுன்னு நிறைய விஷயங்களை யோசிக்க வேண்டியதா இருக்கு. நம்ம தமிழர்களோட கேலண்டர் படி பார்த்தோம்னா இந்த போகி பண்டிகை நாள் தாங்க இந்த வருஷத்தோட கடைசி நாள். ஸோ இந்த நாள்ல இன்னைக்கு நம்மளோட கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே எரிச்சுட்டு புது புது நல்ல விஷயங்களை வாழ்க்கையில அனுமதிப்போம். தமிழர்கள் கொண்டாடுற பண்டிகைகள்லயே ரொம்ப முதன்மையான பண்டிகை எதுன்னு பார்த்தா அது பொங்கல் பண்டிகை தாங்க. நம்ம தமிழர்கள் எப்பயும் ஒவ்வொரு பண்டிகையையும் ஒரு ஒரு அர்த்தத்தோட தாங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப இருக்கிற நாம எல்லாருமே பொங்கல் பண்டிகை அப்படின்னா அது உழவர்களுக்கான பண்டிகை அப்படின்னு தான் பாக்குறோம். ஆனா உண்மையா சொல்லணும்னா இது உழவர்கள் அவங்களுக்கே எடுத்துக்கிற பண்டிகை இல்லைங்க. உழவர்கள் இனிமேல் வந்து நான் உழுது பயிரிட்டது போது எல்லாருக்கும் இந்த உலகத்துக்கே வந்து நான் உணவளிக்கிறதுக்கு இந்த போகம் வந்து நல்லபடியா பொங்கி விளைஞ்சு வரணும் அப்படிங்கிறதுக்காக போடுற முதல் பூஜை தாங்க இந்த பொங்கல் திருநாள். பொங்கல் திருநாள் அப்படிங்கிறது இந்த தை மாசத்தோட முதல் நாள். நம்ம வீட்டு கேஸ் ஸ்டவ்ல வச்சுக்கிற பொங்கல் மட்டும் இல்லைங்க, இதை தாண்டி பெண்கள் வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடியில இருந்தே தை நீராடல் அப்படிங்கிற நோன்பு இருந்து இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. மார்கழி மாசத்தோட பௌர்ணமியில தூங்கி இந்த தை மாசத்தோட பௌர்ணமி வரைக்குமே இந்த தை நீராடல் நோன்பு வந்து இளம் பெண்களால மேற்கொள்ளப்படுது. அதாவது தை மாசத்துல வந்து நிலத்துல எல்லாமே நீர்வளம் பெருகும் அப்படிங்கிறது சங்ககால மக்களோட ஒரு நம்பிக்கையா இருந்திருக்கு. இந்த நீர்வளம் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டுல இருக்கிற இளம் பெண்கள் வந்து நோன்பு இருப்பாங்க. அதாவது மார்கழி மாசத்துல டெய்லியும் காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு போய் நீராடிட்டு கோயில்ல வந்து தண்ணி எடுத்து ஊத்துறது வழக்கம். எந்த அளவுக்கு நம்ம வந்து பிள்ளையா இருக்கோ சாமிக்கு வந்து நம்ம தண்ணி ஊத்தும் போது அதே அளவுக்கு பூமியில இருந்து தண்ணி வந்து இன்னும் பெருகி பெருகி வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நோன்பு எல்லாமே மேற்கொள்ளப்பட்டுச்சு. ஆனா இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல இது எல்லாமே மாறி 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 கிராமங்கள்லயே வந்து அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெண்களுக்கு வந்து முக்கியமானதே வந்து திருமணம் ஆகுறது தான் அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு இல்லையா. ஸோ அதுக்காக எடுக்கிற ஒரு நோன்பா வந்து இப்போ இருக்கிற காலகட்டங்களில் பார்க்கப்படுது. அதாவது பெண்கள் இந்த மாதிரி டெய்லியும் மார்கழி மாசத்துல எழுந்திருச்சு சாமிக்கு தண்ணி ஊத்துனா நல்லபடியாக கணவன் அமைஞ்சு சீக்கிரமா வந்து ஒரு புகுந்த வீட்டுக்கு போவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இப்போ எல்லாமே ஃபாலோ பண்ணப்படுது. ஸோ உண்மையான தை நீராடல் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு உலக மக்களுக்கு சாப்பாடு போடுறதுக்காக உணவு விளைவிக்கிறதுக்காக நீர்வளம் பெருகி வரணும் முற்போகம் வந்து விளைஞ்சு வரணும் அப்படிங்கிறதுக்காக பெண்கள் இருக்கிற நோன்புக்கு பேர் தாங்க தை நீராடல்.
பொங்கல் பண்டிகையை பற்றி முதல்ல நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போல்லாம் வந்து சூரியனை வணங்குறது மட்டும்தான் நமக்கு தெரியும். பட் முன்னாடியெல்லாம் வந்து சந்திரனுக்காக எடுக்கப்பட்ட விழாவாக தாங்க இது பார்க்கப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா, முன்னாடிலாம் வந்து சந்திரனோட வளர்பிறை தேய்பிறையை வச்சு தாங்க இந்த நாள் எல்லாமே வந்து கணக்கிடப்பட்டுட்டு வந்தது. நாளடைவில் தான் இது வந்து சூரியன் சுற்றுறதை வச்சு இந்த நாட்கள் எல்லாமே கணக்கிடப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தாங்க இதை வந்து சூரியனுக்கு எடுக்கிற விழாவாக கொண்டாடுறோம். முன்னாடியெல்லாம் சந்திரனை வச்சு இந்த விழாக்கள் எல்லாமே கொண்டாடப்படும் போது அது வந்து சந்திரமானம் அப்படின்னும், இப்போ சூரியனை வச்சு கொண்டாடும் போது அது வந்து சௌரவமானம்னு அழைக்கப்படுது. பொங்கல் அப்படின்னாலே இந்த விழாக்கு பேர் தைப்பொங்கல் அப்படிங்கிறது மட்டும்தாங்க சிட்டியில் இருக்கிற நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் இதை வந்து கிராமத்தில் இருக்கவங்க தைப்பூச திருநாள் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. இது ஏன் தெரியுமா? ஏன்னா இந்த தை மாதம் அப்படிங்கிறது வந்து பூசம் நட்சத்திரத்தில் தான் ஆரம்பிக்குதான். இந்த வருஷத்தோட முதல் நாள் பூசம் நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறதுனால இதை வந்து தைப்பூச திருநாள் அப்படின்னு சொல்லி உழவர்கள் எல்லாருமே கொண்டாடுறாங்க. அதாவது பொங்கல் திருநாள் அப்படின்னாலே அது அன்னைக்கு தினத்துக்கு மட்டும் கொண்டாடுறது இல்லைங்க, அதை நாலு நாளாக கொண்டாடுறோம். என்னன்னா, தைப்பொங்கலுக்கு முந்தின நாள் வர்றது வந்து போகி பண்டிகை அப்படின்னும், அன்னைக்கு தினத்தை வந்து தைப்பொங்கல்னும், அதுக்கு அடுத்த நாள் வர்றத மாட்டுப்பொங்கல்னும், அதுக்கும் அடுத்த நாள் வர்றத காணும் பொங்கல்னும் கொண்டாடுறோம். இந்த நான்கு தினங்களையுமே கொண்டாடுறதுக்குன்னு ஒவ்வொரு நாளைக்குமே வந்து ஒரு ஒரு தனி சிறப்பு இருக்குதுங்க. பொங்கல் திருநாள் அப்படின்னா உழவர்கள் எல்லாருமே சூரியனுக்கும் இயற்கைக்கும் நன்றி சொல்ற விதமா பொங்கல் படைச்சு கொண்டாடுற விழாக்கு பேர் தாங்க பொங்கல் திருநாள். இந்த தினங்கள்லயே மூன்றாவதா கொண்டாடப்படுற இந்த மாட்டு பொங்கல் வந்து வீட்டில் இருக்கிற கால்நடைகளை வந்து தன்னோட குடும்பத்துல ஒருத்தரா ஏத்துக்கிட்டு அவங்களோட சேர்ந்து விளையாடி வந்து கொண்டாடுறதுக்கு பேர் தாங்க மாட்டு பொங்கல். இதுல தமிழர்கள் இல்லாம மத்தவங்களுக்கு வித்தியாசமா படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மாட்டு பொங்கல் அப்படிங்கிறது தாங்க. என்னன்னா, மாட்டுக்கெல்லாமா பொங்கல் எடுப்பாங்க, மாட்டுக்கெல்லாமா விழா எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ரொம்பவே ஆச்சரியமா பார்ப்பாங்க. அதாவது தன்னோட வீட்டில் இருக்கிற கால்நடைகளுக்கு விழா எடுக்கிறது தாங்க மாட்டு பொங்கல். அதாவது தன்னோட குழந்தைகள் மாதிரியே வந்து கால்நடைகளையும் பாவித்து தன்னோட வீட்டில் ஒருத்தரா நினைச்சு மாடையும் வந்து குளிப்பாட்டி அதுக்கு கொம்புக்கெல்லாம் வந்து வண்ணம் பூசி அதுக்கு பொட்டு வச்சு மாலை போட்டு அதுக்கு ஆரத்தி எடுத்து அதை ஒரு தெய்வமாகவும் நினைச்சு வழிபடுறது தாங்க மாட்டு பொங்கல். இன்னும் சொல்லணும்னா, எப்படி நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளோட கொஞ்சி விளையாடி மகிழ்வோமோ அந்த மாதிரி வந்து மாட்டோட சேர்ந்து விளையாடுறதுக்காக எடுக்கப்பட்டது தாங்க இந்த ஜல்லிக்கட்டுங்கிற விளையாட்டு. மாட்டு பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே அரிசி, பாசிப்பருப்பு, காய்ந்த பழங்கள், இனிப்பான சர்க்கரை, வெள்ளம் இதெல்லாம் போட்டு பொங்கல் வச்சு முதல்ல வந்து அந்த கால்நடைகளுக்கு தாங்க படைப்பாங்க. கால்நடைகளுக்கு ஊட்டினதுக்கு அப்புறம் தாங்க தன்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கும் சர்க்கரை பொங்கலை வந்து கொடுத்து சந்தோஷப்பட்டு அதையும் சாப்பிடுவாங்க. அதுலேயும் வந்து இந்த மதுரையை சுற்றி இருக்கிற வட்டாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எச்சில் தண்ணீர் தெளிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பழக்கம் இருக்குதாங்க. அது என்னன்னா, இந்த கால்நடைகளுக்கு சர்க்கரை பொங்கலை ஊட்டினதுக்கு அப்புறம் தண்ணீர் கொடுக்கும்போது அந்த தண்ணியை வந்து வாசல் எல்லாமே தெளிச்சு விடுவாங்க. அதாவது கிருமிகள் எதுவுமே அண்டக்கூடாது, நல்லபடியாக முற்போகம் எல்லாமே விளையணும், மாடுகள் வந்து இன்னமும் வந்து வீட்டில் பெருகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தண்ணீர் வந்து வழக்கமாக தெளிக்கப்படுதான். பொதுவாகவே வந்து தமிழக மக்கள் எல்லாருமே இந்த பொங்கல் விழாவில் சிவபெருமான், பார்வதி மற்றும் விநாயகப் பெருமானை வழிபட்டுட்டு விதவிதமான அரிசிகளில் சாப்பாடு சமைச்சு அதை வந்து முதல்ல தெய்வங்களுக்கு வச்சு வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா தன்னோட கால்நடைகளுக்கு ஊட்டுவாங்க. மாட்டு பொங்கலோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, அதுதாங்க மஞ்சு விரட்டு அல்லது ஜல்லிக்கட்டுன்னு சொல்லப்படுற வீர விளையாட்டு. தமிழகத்தோட பெரும்பாலான கிராமங்களில் பார்த்தோன்னா இந்த ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டை வந்து பயங்கரமாக வந்து உற்சாகமாக எல்லாருமே வந்து கொண்டாடுவாங்க. இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா, இளைஞர்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக இந்த விளையாட்டில் கலந்துக்குவாங்க. காணும் பொங்கல்னு எடுத்துக்கிட்டோன்னா உறவுகளோட சேர்ந்து வாழ்றது தான் வந்து வாழ்க்கை அப்படிங்கிறத வந்து நமக்கு உணர்த்துற விதமாக அமைஞ்சிருக்குது. என்னன்னா, தன்னோட உறவுகள் கிட்ட என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் மனக்கசப்புகள் இருந்தாலும் அன்னைக்கு நாளோட அது எல்லாத்தையுமே ஒதுக்கி தள்ளிட்டு அவங்களோட ஒன்றா சேர்ந்து உணவருந்தி மகிழ்ச்சியாக வாழணும் அப்படிங்கிற விதத்தில் தாங்க இந்த காணும் பொங்கல் கொண்டாடப்படுது. மொத்தத்தில் இது வந்து உழவர்கள் மட்டுமே கொண்டாடுற ஒரு திருநாள் இல்லைங்க, உணவில் கை வைக்கிற நம்ம எல்லாருமே சேர்ந்து கொண்டாட வேண்டிய ஒரு திருவிழா தாங்க இந்த பொங்கல் திருநாள். எத்தனை விழா நாம் கொண்டாடினாலும், எவ்வளோ செலிப்ரேஷன்ஸ் நம்ம பண்ணினாலுமே வந்து இந்த பொங்கல் திருநாள், இந்த நாலு நாள் அப்படிங்கிறது எதுக்காக, எதுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து இருந்து இதை கொண்டாடணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறம் வர்ற நாளில் எல்லா பண்டிகைகளையுமே அததுக்கான அர்த்தங்கள் தெரிந்து எதுக்காக இதை கொண்டாடுறோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு முழு மனசோடையும் உறவுகளோடையும் சேர்ந்து இருந்து கொண்டாடுவோம். ஸோ இந்த பொங்கல் திருநாளில் உங்கள் எல்லாருக்குமே பழையன கழிந்து புதியன புகுந்து ரொம்ப சந்தோஷமாக அமைகிறதுக்கு அக்கிரா ப்ளஸ் டீமோட பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.